அவரோட லெவலே வேற, அவரோட இது எஃபோர்ட் வேற லெவல். இந்த வயசுலயும் ஆல்மோஸ்ட் 70 இருக்கும் நினைக்கிறேன். இந்த வயசுலயும் நடிக்கிறதெல்லாம் சூப்பரான இது. என்ன வருது அதை எப்படி நம்ம வந்து தட்டி கேட்கலாம் எல்லாருக்குமே, அதுதான் அருள்நிதி பண்ணிருக்காரு. லவ் போர்ஷன்ஸ் லவ் கம்மி தான், லவ் இஸ் கம்மி தான். த்ரில்லர் மேபி அவரோட இதை வந்து வாய்ஸா சொல்லாம ஒரு ஆக்ஷனா சொல்லியிருக்காங்க. அவரோட நேம் வச்சு ஒரு ஆக்ஷனா சொல்லியிருக்கிறதுனால வந்து, ஏன்னா அவரால் வாய் பேச முடியாது. ஸோ ஆக்ஷன் வைஸ் எல்லாமே கன்வே பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ் டீசெண்டாக இருக்கும், கதையோட ஒட்டி போதும், அதான் சொல்ல முடியாது. ஆ ஓகே ஓகே, படம் பிடிச்சிருக்கு சார். டீசெண்டாக இருக்கும், அதான் அருள் இதுக்காக தான் வந்தேன். ஏன்னா போர் அடிக்குது அப்புறம். திருவேணூர் நல்லா எல்லாமே பிடிக்கல தலைவர். படத்துல மியூசிக் ஆக்டிங் எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிருந்தாங்க எல்லாருமே, நல்லா பண்ணிருந்தாங்க. சோ படத்தோட பிளஸ்னா எதுனா சொல்லி? ஆக்டிங் தான் சார், ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்ணிருந்தாங்க. சென்டிமெண்ட் எங்கேயாவது ஒத்து போச்சா படத்தோட? எல்லாம் நல்லா தான் சார், எல்லாம் நல்லா தான் போயிருக்கு. சோ படத்துல மைனஸ் ஏதாவது இருக்கா? கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு. சோ கிளைமாக்ஸ் போஷன் எல்லாம் எப்படி இருந்து? ஃபைட் ஓவரா இருக்கு, நல்லா தான் இருக்கு. என்ன பிரச்சனை? படிமங்கள் அப்பாவோட பாசத்தை காட்டுறாங்க, அதுக்கு வந்து படிமங்கள் அவ்வளவு நேரம் பக்கத்துல ஸ்டண்ட் சாங்ஸ் எல்லாம் இருக்கு. சாங்ஸ் எல்லாம் ஸ்பெஷலா சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல, அப்பா சாங்ஸ் ஒண்ணு இருக்கு. படம் ஓரளவுக்கு இருக்கு, கம்மிய பாக்கலாமா? பயமா இருக்கு. சோ லேடிஸ்க்குலாம் எப்படி படம் பிடிக்குமா? இல்ல கொஞ்சம் தயங்கிதான் பாக்குற மாதிரி இருக்கு. தெரியலீங்க.